கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். 36:1-4 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியில் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். ஹாலேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்தி என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறது உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று 119:53 எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே வேதத்தை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே துன்மார்க்கர். எத்தனையோ குடும்பத்திலே இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்க. நிறைய குடும்பத்தில் பல டவுட் வரும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் நான் நீதிமானாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு விலகி 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 இஷ்டம் போல வாழும்போது துன்மார்க்கர். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்படுகிறேனா? இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமாக யோசித்து பார்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியும் போதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இஷ்டம் போல துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் கேட்பாங்க, துன்மார்க்கமாக வாழ்ற ஜனங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிம்பாங்க. 1-4 ஆகிய வசனங்களை தியானிக்கும் போது துன்மார்க்கன் எப்படி இருப்பான் அறிந்து கொள்ள முடியும். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. உங்க வீட்டில் நீங்க டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். முதல்ல என்ன பாயிண்ட் அப்படின்னா, துரோக பேச்சு. துரோக பேச்சு, இது முதல் பாயிண்ட். என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தெய்வ பயம் இல்லை. ஒரு துன்மார்க்கனை எப்படி பெற்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, துரோக பேச்சு பேசுவாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்காது. அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சொல்லணும் அப்படின்னா, அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அப்ப அவனுடைய கண்கள்ல தெய்வ பயம் இருக்காது. அடுத்தாப்புல மூணாவது, அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று காணப்படும் அளவும். ஒரு குடும்பத்திலே ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா, தன் அக்கிரமம் காணப்படும் அளவு, தன் அக்கிரமம் காணப்படும் அளவு. அக்கிரமம் வந்து அருவறுப்புன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நான் செய்யற காரியம் இது அருவறுப்பு, இது அசுத்தமான காரியம், இது பாவ காரியம், துன்மார்க்கமான காரியம், இது தீட்டான காரியம். சில குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சொல்லணும் அப்படின்னா, அசுத்தமான காரியத்துல போய் ஈடுபட்டுருவாங்க. அது காம விகாரமா இருக்கலாம், கள்ள தொடர்பா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், துரீச்சையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். தன் அக்கிரமம் அருவறுப்பானது என்று காணப்படும் அளவும், அது தெரிகிற வரையும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே, நான் கரெக்டா இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும், பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே அவனுக்குள்ளேயே இச்சகம் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்கிரமம் அருவறுப்பான என்று காணப்படும் அளவு. அந்த அக்கிரமம் தெரிகிற வரி அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நாலாவது, பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். நாலாவது என்னன்னா, இச்சகம் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. மூணாவது பாயிண்ட், அக்கிரமம் அருவறுப்பான என்று காணப்படும் அளவு. நாலாவது, இச்சகம் பேசுகிறான். அஞ்சாவது, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, ஏமாத்துவான், தந்திரமா இருப்பான். ஒரு துன்மார்க்கனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தந்திரமா இருப்பான்.
அவனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆறாவது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, புத்தியாய் நடந்து கொள்ள மாட்டான். இப்போ ஒரு துன்மார்க்கை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவன் புத்தியாய் நடக்க மாட்டான். ஏழாவது, நன்மை செய்வதை விட்டு விட்டான். அவன் நன்மை செய்யவே மாட்டான். துன்மார்க்கன் எப்படிப்பா நன்மை செய்வான்? ஒரு நீதிமான் நன்மை செய்வான், துன்மார்க்கன் வந்து நன்மை செய்ய மாட்டான், புத்தியாய் நடக்க மாட்டான். ஒரு துன்மார்க்கனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவன் புத்தி இல்லாமல் நடப்பான். ஒரு துன்மார்க்கனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவன் நன்மை செய்ய மாட்டான், நன்மை செய்யவே மாட்டான். இயேசு வந்து நன்மை செய்கிறதா சுட்டி தெரிந்தார். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் தீமை செய்கிறக்கா சுட்டி தெரியுறாங்க. எவன் சொத்தை ஏமாத்தலாம், கொள்ளை அடிக்கலாம், எப்படி கள்ள தொடர்பு, எப்படி வேசி மரத்தில் போய் சிக்கி கொள்ளலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எல்லாமே தீமை 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 தீமை. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும், தீமையை விட்டு விலகினா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். ஒரு துன்மார்க்கன் அவன் எப்படி வாழ்றான்னு சொல்லி பார்க்கும்போது, புத்தியாய் நடந்து கொள்வதை வெறுத்து விட்டான். ஏன்னா அவனுக்கு புத்தி இல்லை. ஏழாவது பாயிண்ட்டு, நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். ஏன்னா அவன் துன்மார்க்கனா இருக்கான், அவன் தீமை செஞ்சுட்டு இருக்கான், நன்மை செய்வதை விட்டு விட்டான். ஏழு பாயிண்ட் வந்துருக்கு. இப்போ ஒரு துன்மார்க்கன் போய் படுக்கையில் போறான். அந்த துன்மார்க்கன் தன் படுக்கையில் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான். அப்போ துன்மார்க்கன் நைட்டு படுத்து கிடந்து தூங்கும்போது என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அக்கிரமத்தை யோசிக்கிறான், தப்பான காரியங்களை யோசிக்கிறான். அக்கிரமத்தை யோசித்து நல்லதெல்லாம் வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். மொத்தம் 10 பாயிண்ட் வந்திருக்கு. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து, இப்போ ஒரு துன்மார்க்கன் என்ன செய்யறான், நைட்டு படுத்து கிடந்து என்ன செய்யறான் அப்படின்னா, அக்கிரமத்தை யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒன்பதாவது, நல்லதெல்லாம் வழியிலே நிலைத்து கெட்ட வழியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம், கெட்ட வழியில நிலைத்து இருக்கிறான்னு அர்த்தம். அது ஒன்பதாவது பாயிண்ட். பத்தாவது, பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். தீமையான காரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆக மொத்தம் ஒரு 10 பாயிண்ட் துன்மார்க்கனுக்கு சிக்கிருக்கு. இப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, துன்மார்க்கனை குறித்து ஒரு 10 பாயிண்ட் நீங்க டைரியில எழுதி வைக்கலாம். நான் நிப்பாட்டி கூட சொல்றேன். முதல்ல துரோக பேச்சு 1, 2 கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இருக்காது, 3 அக்கிரமம் காணப்படும் அளவும் அவன் தப்பாக தான் வாழுவான், 4 இச்சகம் பேசிட்டே இருப்பான், இச்சையான வார்த்தையை பேசிட்டே இருப்பான், 5 தந்திரம் உள்ளவனாக இருப்பான், 6 தீமை செய்கிறவனாக இருப்பான், நன்மை செய்ய மாட்டான், 6 புத்தியாய் நடக்க மாட்டான், அவனுக்கு புத்தியே இருக்காது, அது 6, 7 தீமையை மட்டும்தான் செய்வான், நன்மை செய்யவே மாட்டான், 8 படுத்து தூங்கும்போது அக்கிரமத்தை மட்டும்தான் யோசிப்பான், 8, 9 கெட்ட வழியில் நிலைத்திருப்பான், அவன் தான் துன்மார்க்கன், 10 பொல்லாப்பை வெறுக்க மாட்டான். இந்த 10 சேர்ந்து தான் துன்மார்க்கன். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் நம்மளோட குடும்ப பாதுகாப்பில் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புடன் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. ஒரு துன்மார்க்கனை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ துன்மார்க்கமான காரியம் வேதம் சொல்லியது. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எங்களுக்கு சொல்லி தருகிறதுப்பா. 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருக்கா, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து இறைவனத்தில் உம்முடைய கிருபையால் நிரப்பி மறுபடியும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக வாழ வேண்டும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, நாங்கள் நீதிமானா வாழ வேண்டும், கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு ஃபுல்லா எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வெளியில போயிட்டு, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்திலே படுத்து தூங்க போறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வர வேண்டும். எங்கள் வீடு முழுதும் தேவையில்லாத செத்த கிரியல் இருந்தால் எல்லா கிரியிலும் இயேசுக்கு ரத்தநாளி சுனாமத்தை சுட்டு எறிவிட்டும். எங்கள் வீடு முழுதும் இயேசுக்கு ரத்தநிலை விட்டும்.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ முன்னும் பின்னுமாக தேவதூதர் நிப்பாட்டுங்க. எங்க வீட்டுக்குள்ளே கத்தர் இறங்கியவருக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்க. எங்க வீடு முழுதும் அப்பா அக்னினாலே மூடுங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ளே பரிசுத்தமுள்ள தேவன் இறங்கி வரும்போது எங்களோட வாழ்க்கை ஃபுல்லா வெளிச்சமா மாறும். எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா மெய்யான ஒளி. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாதாப்பா எங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தாதான்ப்பா தரித்திரம் மாறும், சாபம் மாறும், பஞ்சம் மாறும், கஷ்டம் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், தரித்திரம் எல்லாம் மாறும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துல நீங்க வந்தாதான் துன்மார்க்கமான காரியம் இருக்காது, பொல்லாத காரியம் இருக்காது, அருவறுப்பான காரியம் இருக்காது, இச்சையான காரியம் இருக்காது. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. இறைவனத்துல யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற இடத்துல எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இருக்கிற இடத்துல பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நைட் நேரத்தில் தனிமையாக இருக்காங்க, சொந்த தேசத்துக்கு மறுபடியும் புறப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. சம்பளம் வராமல் இருக்கு, சரீரத்தில் பலவீனம், படுத்த படுக்கையில் இருக்காங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானத்தை எடுங்க, ஆசீர்வாதங்களை எடுங்க ராஜா. சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் தனிமையில திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, எல்லாரால் கைவிடப்பட்ட நிலைமை இருக்காங்க, மனுஷனை நம்பி ஏமாற்றப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனுஷனை நம்பி தங்களை இழந்து ஏமாந்து மரண பயத்தோடு தற்கொலை எண்ணங்களோடு ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு ரோமா கிரியேசர, உங்க பிள்ளைகளுக்கு ரோமா கிரியேசர், எல்லா தந்திரமான ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவிடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. இந்த நாளிலும் எல்லா கருத்தில் கர்த்தர் கொடுத்து பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் ஸ்தோத்திரம் 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 ராஜா. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையனால் பார்க்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எத்தனையோ இடத்துல வேறு வேறு இடத்துல ட்ராவலிங் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்பா நீங்கள் இறங்குவாங்க ராஜா, உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. தேவையில்லாத எண்ணங்கள், செல்ஃபோன் அடிமை, மதுபான அடிமை, விபச்சார அடிமை, எந்த ஒரு பாவத்திலையும் அப்பா சிக்கிக்கொள்ளக்கூடாது. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமாக அப்பா உங்களுடைய பிரசன்னம் வேணும்ப்பா, உங்களுடைய கிருபை வேணும்ப்பா, உங்களுடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. தேவ தூதர்களை கட்டளையிடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இறைவனத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கற்று சந்திங்க. விசேஷமாக தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் சேனல் விரதமா கிரீசர வானமுள்ள பொல்லாத சத்துரு சகல கிரீலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரீ சுற்றி விடு ராஜா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷத்தை அறிவிக்க கத்த கிருபை செய்ய ராஜா. கத்துடைய நாம மையப்படட்டும். சேனையில் கத்தர் பரிசுத்தர் 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 இறங்கி வாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திங்க. எந்த குடும்பத்துல கண்ணீரோடு கஷ்டத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிங்க, பல மடங்கு ஆசீர்வதிங்க. என் நாமத்தினுமத்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஒரு மனப்பட்டு கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாசத்துல ஏகப்பட்ட குடும்பத்துல அப்பா இஎம்ஐ லோன் கட்ட முடியாம இருக்கு. சில குடும்பத்துல வண்டி டியூ, கார் டியூ, சில குடும்பத்துல பேங்க் லோன், சில குடும்பத்துல நகை லோன், சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம் அடைக்க முடியாம இருக்குப்பா. சில குடும்பத்துல வீட்டுல அப்பா பணம் வாங்கினு கொடுக்க முடியலப்பா, திருமண காரத்துக்கு வாங்கின கொடுக்க முடியலப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தி வேண்டும். நைட் நேரத்தில் புலம்புறாங்கப்பா, வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நான் தனியா இருக்கேனே, எனக்கு கணவர் இல்லையே. சில குடும்பத்தில் வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலே திருமணம் முடிந்து பல பிரச்சனைக்கு நடுவில் கண்ணீரோடு ஜெபிக்கலாம். டைவர்ஸ்களுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்தில் சந்தேகம் அடிக்கிறாங்க. சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயில பழக்கம், கஞ்சா பழக்கம். சில குடும்பத்தில் மதுபான அடிமை. சில குடும்பத்தில் தவறான தொடர்பு, கள்ள தொடர்பு. சில குடும்பத்தில்
விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், தேவையில்லாத எண்ணங்கள், மரண பயம், சில குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் வலு சிறப்பத்தை பார்க்கங்க, விக்கிரத்துடைய ஆவியை பார்க்கங்க, சில குடும்பத்தில் மாந்திரிகம், பிள்ளி சுனம், நைட் நேரத்தில் தேவையில்லாத செத்த கிரிகள், எல்லா செத்த கிரிகளாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படுற ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் விடுதலை செய்ய வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் உங்களை கருத்தில் அப்படினோம், ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்தில் வெளிநாட்டை தங்கியிருக்காங்க, சில குடும்பத்தில் வேற வேறு ஊரில் தங்கியிருக்காங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு விசேஷமாக சகலமான பாதுகாப்பு தாங்க. எந்த இடத்துல தங்கி படிக்கிறாங்களோ, அந்த இடத்துல தேவையில்லாத எண்ணங்களோ, தேவையில்லாத சிந்தனைகளோ, தேவையில்லாத ஃப்ரெண்டோ, எந்த ஒரு பழக்கமும் வரக்கூடாது. கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, இரவு நேரத்தில் உங்களுடைய கிருபை தாங்கப்பா, உங்களுடைய கிருபை தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்க ராஜா. அப்பா நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, மரண பயத்தோடு அப்பா படுத்த படுக்கையிலே, சில குடும்பத்தில் வயசாகிட்டு வீட்டில் படுத்துருக்காங்கப்பா, சில குடும்பத்தில் மாத்திரை அதிகமாக எடுக்கங்க, சில குடும்பத்தில் மன அழுத்தம், சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் காலில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுதுங்க, பல இடத்துல கேன்சர் பரவி இருக்கு, மார்பில் கட்டிருந்தாங்க, சில குடும்பத்தில் யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, சில குடும்பத்தில் அலர்ஜி, சோரியஸ் வியாதியில் பாதிக்கப்படுது, சில குடும்பத்தில் காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் அப்பா சரீரத்தில் பல பிரச்சனைப்பா, சில குடும்பத்தில் அப்பா எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுதுங்க, எந்தெந்த குடும்பத்தில் அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு எம்ஆஸ்கன் எடுத்து வெயிட்டிங்கில் இருந்தவங்களோ, எல்லா குடும்பத்தையும் சில குடும்பத்தில் அப்பா ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிருக்கு, சில குடும்பத்தில் ஐசியூவில் இருக்காங்க, இன்குபேட்டரில் இருக்க சில பிள்ளைகள், அப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தை சந்திக்க வேண்டும், கத்தை சந்திக்க வேண்டும், கத்தை சந்திக்க வேண்டும், சேனைகள் கத்தை அப்பா இறங்கி வாங்க ராஜா, பரம வைத்தியர் இறங்கி வாங்க ராஜா, எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க ராஜா, ஆட்டுக்குட்டியானவரே அப்பாவுமே அழைக்கிறோம் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரம வைத்தியர் இறங்கி வரோம் ராஜா, உம்முடைய தழும்புள்ள கரத்தால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா, எங்களுடைய அக்கிரமங்களுடைய பாவத்தில் மன்னித்து தீர்காயுசாங்க ராஜா, பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான தீர்காயுசாங்க ராஜா, எந்தெந்த குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பயங்க அப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை சந்திக்கிறாஜா, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு அத்தை சந்திக்கிறாஜா, இரவணத்தில் யாரெல்லாம் படுத்து தூங்க போகிறாங்களோ, இன்பமான தூங்குனாங்க ராஜா, அதிகாலவில் உடைய பாதவில் கண் விழிக்க கத்தை துதிக்க ஜெபிக்க, விசேஷமாக உங்களுடைய சமூகத்திலே அப்பா கண் விழிக்க கத்தை கிருபை செய்யுங்க ராஜா, இந்த நாள் முழு சகல கத்துக்கிறது பாதுகாத்து கிருபைக்கா நன்றி, கற்பத்தின் கணிக்கா ஜெபினா ராஜா, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா, உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கறந்தொட்டு ஆசிரிங்க, மனிதன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை தருவேன் சொல்லி, ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா, பண ஆசை இருக்கக்கூடாது, நகை ஆசை இருக்கக்கூடாது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது அப்பா, எந்த குடும்பத்தில் கஷ்டத்தோடு உபத்திரத்தோடு ஜெபிக்கினாலும் இந்த வருஷத்தில் திருமணத்தை நடத்தி தாங்கப்பா, சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயம் பிள்ளையமாக பரிபூர்ணமாக ஆசிருவீங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கொடுந்து நார்மல் டெலிவரி ஆக்கி தாங்கப்பா, எத்தனையோ குடும்பத்தில் அப்பா இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமாக இரவு மூலமாக ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஜப அபிஷேகம் ராஜா, நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும், எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, சீர்பொருந்திருக்குள்ள காலத்தில் நாங்கள் மனம் திரும்பி சீர்பொருந்த கத்து கிருபை செய்யுங்க, எல்லா குடும்பத்தையும் கத்து பொருட்படுத்துங்க, அப்ரோஜனமான ஊழியக்காரம் மண்ணாக தாழ் தரப்பினும் ராஜா, இந்த நாளையும் கேட்ட செய்தி பிரகாரமாக அப்பா துன்மார்க்கனை நாங்கள் இருக்கக்கூடாது, நீதிமானா மாறணும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க ராஜா, இந்த நாளையும் எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, வேதனையோடு வாழ்கிற குடும்பம் உண்டு, நைட் நேரத்தில் பலவிதமான சூழ்நிலை அப்பா, சில குடும்பத்தில் முதியோர், சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளை, சில குடும்பத்தில் எனக்கு யாருமே இல்லை நான் விதவையாக சொல்லி பல குடும்பத்தில் புலம்புற குடும்பம் உண்டு, அந்த குடும்பத்து கத்தரை கூட ஆசிரிக்க வேண்டும், உங்களுடைய கரத்தில் அப்படினோம், துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கும் செலுத்திடும், இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென், தேவனுக்கே மகிமையுண்டாவதாக, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென், கர்த்தராய இயேசு கிருபையும் பிதாவாகியதின் அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள், செல்போன் அடிமையாக இருக்க வேண்டாம், நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, கேம்லாம் தேவையில்லை, நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, காலையில் சீக்கிரமாக இருந்துறீங்க, 3 மணிக்கு வீடியோ வரும், அதையும் தொடர்ந்து கேளுங்கள், காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.